எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாத்தை படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ போட்டாச்சு, ரிவ்யூ யாரும் பார்க்கல அப்படின்னா இப்போ நீங்கள் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்தோடைய கரியரில் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச படம், இல்லை மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளான படம், ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 படம் பார்க்கலாம். அதில் முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா மாவீரன். இந்த படம் வந்துட்டு முதல் 70mm படம். இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பில் பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு எதிர்பார்ப்பில் வெளியே வந்த படம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வியை ஒரு சந்தித்த ஒரு படம் சொல்லணும்னா, எல்லா பாடல்களுமே அருமையான பாடல்கள், நல்ல இயக்கம், அம்பிகா ஜெய்சங்கர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே வந்துட்டு நடித்த படம். என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அளவில் முதல் 70mm படம் வந்துட்டு இந்த படம் தான். ஸோ இப்படியெல்லாம் ஒரு சிறப்பு இருந்தோம் பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையில் ரசிகர்களால் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம் இந்த மாவீரன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிசய பிறவி. இந்த படத்தோடய கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு கேவலமான கிளைமேக்ஸ் எந்த படத்துலையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து விமர்சனம் செய்யப்பட்டுச்சு. அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்துட்டு பெரிய அளவில் விமர்சனம் செய்யப்பட்டு ரசிகர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு படம் சொல்லலாம். நம்ம பக்கம்லாம், அதாவது மொஃபசலில், சிட்டியை விட்டுடும் மொஃபசலில் வந்து பார்த்திங்கன்னா பல தியேட்டர்களில் 2 நாள் 1 நாள்லலாம் இந்த படத்தை வந்துட்டு தியேட்டரை விட்டு வெளியே எடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு நடிகர் ரவிச்சந்திரன் நினைக்கிறேன் அவர் பேர், அவருடைய டைரக்ஷனில் நாட்டுக்கு ஒரு நல்லவன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுத்தாங்க. ஜூஹி சாவ்லா வந்துட்டு ரஜினிகாந்துக்கு ஜோடி. அந்த படமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ரசிகர்களால் வந்து புறக்கணிக்கப்பட்டு ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளான படம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வெற்றி படங்களை ரஜினிகாந்த் கொடுத்துருந்தார், ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாபா அப்படிங்கிற ஒரு படம், அவருடைய சொந்த கதை திரைக்கதை வசனத்தில் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் வெளியே வந்த படம், ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்த படம். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கப்பூர் மலேசியான்னு சொல்லிட்டு நட்சத்திர இந்த கலை விழா நடத்த போனப்போ இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்த படம் இந்த படம், பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு, பெரிய விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டு ரசிகர்களால் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் இன்னொரு விஷயமும் வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்டு புறக்கணிக்கப்பட்டுச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக ரஜினிகாந்தோடைய படங்களில் வந்துட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் ஓப்பனிங் சாங் பாடுவார், ஆனால் அந்த படத்தில் சங்கர் மகாதேவன் படம் வச்சு அது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு இந்த படம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோடைய கரியரில் மிகப்பெரிய மோசமான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த அண்ணாத்தே படம் வந்துட்டு ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய ஷோஸ் பார்த்துருக்கலாம் சோஷியல் மீடியாவில். எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் வந்துட்டு நானுமே தேட்டரில் படம் பார்த்தேங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாருமே வெளியில் சொல்லிட்டு பேசினேன், தேட்டரை விட்டு வெளியே வரும்போது எல்லாருமே பேசின ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா, படம் ஆகியது சரியான தலையவலி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டு போனாங்க. அடுத்த ஷோ பார்க்குறவங்கக்கிட்ட, அடுத்த ஷோ பார்க்குறவங்க வந்து கேட்குறாங்க, எப்போ கேட்பாங்க உங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்க கேட்குறாங்க, இப்போ இந்த படம் விட்டு வெளியே போகிறவங்கெல்லாம் சொல்கிற ஒரே ஒருத்தம்னா, ஏன் வெயிலில் நிற்கிறீங்க, போங்க என் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு புறக்கணித்து தான் நானுமே கண்ணால் பார்த்தேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா அண்ணாத்தே படத்தை வந்துட்டு நெகட்டிவான தாட்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரிவ்யூவர் வந்துட்டு சொல்லியிருந்தார், எனிமி படம் எனக்கு ஏன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அண்ணாத்தை படம் பார்த்துட்டு போனதுனால எனக்கு எனிமி வந்துட்டு நல்ல படமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தார். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் வந்துட்டு அண்ணாத்தை இன்றைக்கி விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு. மக்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5-2 வருஷமாக இந்த படத்தை வந்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே, நான் கூட ரிவ்யூவில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், நிறைய கதைகள்லாம் வந்துட்டு வெளியில் பேசிக்கிட்டாங்க. அந்த கதைகளில் ஒரு கதைகளை வாங்கி சிவா பண்ணியிருந்தால் கூட ஒரு அல்டிமேட் ஹிட் படத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் கூட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தை வந்து கதை தேர்வு ஒரு சரியான தேர்வாக இல்லை அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்துமே அதுவாக தான் இருக்குது சோஷியல் மீடியாவில். ஒரு இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு, தங்கச்சி வந்து அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிடுது, அதுக்கு அண்ணன் வந்துட்டு சால்வேஷன் பண்ணுறார், இதுதான் கதை. பாதி படத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேதாளம்முடைய அந்த ஒரு
ரியாக்ஷன் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதை மறந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் படம் அப்படின்னு என்ன தான் பார்த்தாலுமே சிவா இந்த படத்தில் இருக்கிறதுனால வேதாளத்தை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. வேறு ஒரு வேளை வேறு டைரக்டர் யாரும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி இருந்தாங்கன்னா நம்மால் அந்த ஒரு கம்பாரிசனுக்கு போயிருக்க முடியாது. பட் சிவா வந்துட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணதுனால பல பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வேதாளம் படத்தை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் நம்மளுடைய ரிவ்யூவில் வந்துட்டு அந்த படத்தை மாஸ் கிளாஸான மூவின் தான் நம்ம பேசியிருந்தோம். எந்த வகையிலையும் நம்மளோட ரிவ்யூவில் அந்த படத்தை வந்துட்டு குறைச்சி பேசலை. இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய நெகட்டிவ் தாட்ஸ் இந்த படத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு கூட்டம் தேட்டரில் அலம்போது டிக்கெட் கிடையாமல் அடுத்த ஷோலாம் நின்று பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேட்டரோட நிலைமைகள் இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு நியூஸ்க்கும் பார்த்திங்கன்னா. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கலெக்ஷனில் வந்துட்டு வேறு லெவலில் அந்த படம் போய்கிட்டுருக்கு. எல்லா தேட்டர்களுமே பார்த்திங்கன்னா மொஃபசலாக இருக்கட்டும் சிட்டியாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய கலெக்ஷன் வந்துட்டு வேறு லெவலில் போய்கிட்டுருக்கு. கலாநிதிமாறன் சைட்லேருந்து இந்த படத்து கலெக்ஷன் ரிப்போர்ட் கூட கொடுத்துருந்தார். நம்ப முடியாத அளவுக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இந்த படத்துடைய நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலுமே இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. ஸோ மக்களை வந்துட்டு புரிஞ்சிக்க முடியல. அதே மக்கள் தான் வெளியே வரும்போது இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நாங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு புலம்புனாலுமே வசூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போய்கிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இந்த படத்துக்கு. ஒருவேளை இந்த படம் வந்து இன்னும் நல்ல கதை அம்சமாக இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் எந்த அளவுக்கு வசூலை கொடுத்துருக்கோம் இன்னும் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால் யோசிக்க முடியுது. ஸோ அநேகமாக இந்த விஷயங்களில் வந்துட்டு ரஜினிகாந்த் அடுத்த படத்தை வந்துட்டு சரியாக சூஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ ஒரு இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸே என்னன்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வசூல் வந்துட்டு எந்த வகையில் நிற்கலை. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க விநியோகஸ்தர்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். மொத்தத்தில் வந்துட்டு இந்த படம் ஒரு வெற்றி படமா இல்லை ஒரு தோல்வி படமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு வெற்றி வசூலை தந்த தோல்வி படம் அப்படின்னு என்ன சொல்லலாம். தோல்விங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா பப்ளிக்குடைய ரியாக்ஷனை தான் நான் தோல்வின்னு சொல்ல வரேன். ஸோ வசூல்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வசூல் படம் தான். ஸோ வெற்றி படமாக தோல்வி படமாக அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் தந்த தோல்வி படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்ப்பு அந்த எக்ஸ்பெக்டேஷன் சிவா ரஜினிகாந்த் கலாநிதிமாறன். ஸோ இந்த காம்போ சேரும்போது ஒரு அபரிதமான எதிர்பார்ப்பு மட்டும்தான் இந்த படத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதுதான் உண்மையும் கூட. இந்த காம்போ சேர்ந்திருக்கே படம் வேறு மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பேசப்படுது. ஒரு சோசியல் மீடியா பேசுதுங்கிறது கூட ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிடலாம். பட் பப்ளிக் ரியாக்ஷனே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு வருத்தத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இனி வரும் காலங்களில் வந்துட்டு ரஜினி இதை சரி செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வேறு ஒரு சினிமா தகவல் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.